ரஹீம் அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இஃப்தர் ரெசிபியில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பட்டாணி சுண்டல் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் மாங்காய்லாம் சேர்த்து நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு சுண்டல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சுண்டல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணி நேரம் இந்த சுண்டலை ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா வேகும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு தான் பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 3 பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நறுக்கியிருக்கேன் நான், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கறி மசாலாத்தூள், நான் வீட்டிலே அரைச்சது. இது வந்து மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சது. உங்கள்கிட்ட இல்லைன்னா கறி மசாலாத்தூள் பாக்கெட்டில் கிடைக்கிறத போட்டுக்கலாம். மசாலா பச்சை வடை பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டாணி எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு பிரட்டின மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம 5-6 சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணணும். நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்டல். கொஞ்சமாக மல்லித்தள்ளி இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம சுண்டலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நான் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எடுத்தது 1/4 கிலோ பட்டாணி அளவு தான். அதே நல்லா கலந்துட்டு பொடியை நறுக்கி வச்ச தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும். சேர்த்து நல்லா சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவையும் பொடியாக நறுக்கி வச்சதை லாஸ்ட்டாக தூவிக்கணும். லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் தூவும் போது தான் நமக்கு சாப்பிடும் போது நறுக்கு நறுக்கணும், வாயில் கடிபடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட பசங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். சாப்பிட கொடுக்கும்போது நம்ம நறுக்கி வச்ச மாங்காய், அது கூடவே தேங்காய், கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி தூவி கொடுத்தோம்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் ஸ்டால் வண்டியில் வாங்குகிற மசாலா டேஸ்ட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சுண்டல். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இஃப்தர் நேரத்தில் நம்ம ஆயில் ஃபுட்டே அடிக்கடி செய்யாமல் இதே மாதிரி செஞ்சாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மாங்காய் தேங்காயெலாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் ஃபுட்டே நம்ம செஞ்சு கொடுக்காம நம்மளும் சாப்பிடாமல் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.